கன்னியாராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு பூன் அப்படின்றத விட ஒரு இதனா ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா எல்லோரும் எதிர்பார்த்துருக்கலாம். இது வந்து இந்த சனியினுடைய மாற்றம் வந்து அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு, அதாவது நிறைய டெர்மினாலஜிஸ் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும், நம்ம சொன்னால் யாருக்கும் புரியாது. சனி ஏறத்தாழ வந்து சஞ்சாரிக்கிற எல்லா காலகட்டங்களையும் அது வந்து உலகத்தினுடைய போக்கை வந்து குறிக்கும். தனி மனிதனுடைய போக்கு வந்து மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரத்தினுடைய சேர்ந்து தான் அது செய்ய முடியும். தன்னிச்சையாக சனியினுடைய மாற்றம் வந்து ஒருத்தருக்கு யாருக்குமே வந்து அது ஒரு விதியை குறிக்கக்கூடிய மாற்றமாக கோச்சாரத்தில் இருக்கிறது இல்லை. அதே நேரத்தில் வந்து சனியினுடைய மாற்றம் வந்து என்றைக்குமே முழுமையாக கெடுதலும் பண்ணாது. எப்படி சந்திரனுடைய மாற்றம் ரெண்டு நாள் நல்லது இல்லை ஒரு நாள் நல்லது அப்படின்னு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் சனியும் உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ஏதோ ஒரு நாள் இருக்குமே தவிர ஃபுல்லாக ரெண்டரை வருஷமும் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபேஸ் இதுலேருந்து எல்லோரும் வந்து வெளியில் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். இந்த ரெண்டரை வருஷம் அர்த்தாஷ்டம சனி இருக்குது அப்படின்னு நாளை வீணாக்காமல் தன்னுடைய முயற்சியிலையும் ப்ரேயர்ஸ்லையும் இருந்தீங்கன்னா எல்லாமே வெற்றியாக தான் முடியும். இந்த நாளில் இருக்கும் சனி நாளை என்ன நடக்கும், என்ன அறிகுறி நடக்கும்ன்றதை விட அது என்ன அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிற வயதான தாய் தந்தை இவங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல சனி பார்க்கறதுனால, நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய உடல்நிலையை நம்ம கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இந்த சனியினுடைய டிரான்சிட் குறிக்கும். ஆனால் தனபாகியாதிபதியான சுக்கிரன் வந்து இந்த நேரத்தில் வந்து உச்சமாகறதும் ராசிக்கு ஏது வந்து தனபாகியாதிபதி நீங்கள் கேட்கலாம். நம்ம லக்னத்தையும் சேர்த்து சொல்கிறதுனால கன்னியா லக்னம் அதில் வந்து தனஸ்தானாதிபதியும் சுக்கரனையும் சேர்த்து சொல்கிறோம். ஆனால் இந்த சுக்கிரன் உச்சமாகறதுனால பெரும்பாலான கன்னியா ராசிக்காரர்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஆரம்பமாக வாழ்க்கையில் இஷ்டமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, தனக்கு பிடித்த விஷயங்கள், தனக்கு வேண்டிய விஷயங்களை வாங்கிறதோ இல்லை தனக்கு வேண்டிய விஷயங்களை வந்து ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இது எல்லா கன்னியா ராசிக்காரங்களுக்கும் அமையும். ஆறில் கேத்து பன்னெண்டில் ராகு இருக்கிறதுனால நிறைய வீண் செலவுகள் ஏற்பட்டு சிரமப்படுறவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதமாக இது அமையும். ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால பெரிய தொல்லை அப்படின்வாங்க, அது கிடையாது. ஜென்மத்தில் குரு வரப்போ உங்களை பல கோணத்தில் திங்க் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அறிகுறியை வந்து ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவான் கொடுக்குறாரு. அது கவலை என்றது சொல்ல விட நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த திசையை போயின்ட்டுருக்கோம், என்னெல்லாம் நம்ம பண்ணிட்டுருக்கோன்ட்டு கேள்விக்குறி ஆக்கிற ஒரு நேரத்தை, நம்மளை செல்ஃப் அசல் அனலைஸ் பண்ணிக்கூடிய ஒரு நேரத்தை வந்து குரு பகவான் நம்மளுக்கு அறிகுறி, குருனுடைய சாரம் வந்து அறிகுறி காட்டுறது. ஸோ இந்த நேரத்தில் வந்து சனி சுக்கிரன் உச்சமாக இருந்து குருனுடைய பார்வை பெறுறதுனால எல்லா விதமான சங்கடங்களுக்கு நடுவிலையும் ஒரு மிகப்பெரிய பண வரவும் அதே நேரத்தில் ஒரு சந்தோஷமும் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் எல்லா கன்னியாராசிக்காரங்களுக்கும் இருக்கும். செவ்வானுடைய மாற்றம் ஏழாம் இடத்துக்கு வர்றதுனால ஒரு சில இரிட்டேஷன்ஸ் வித் பார்ட்னர்ஸ் ஆர் லைஃப் பார்ட்னர்ஸ் ஒய்ஃப் இவங்க கூட வந்து அந்த இரிட்டேஷன்ஸ் இருந்து அதுவும் நீங்கி ஒரு முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து போகக்கூடிய மாதமாக இருக்கும். புதனுடைய சஞ்சாரம் பெரும்பாலும் அஞ்சாம் இடத்துலேருந்து குருவனுடைய பார்வை பெறுதும், அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல வந்து ஒரு நன்மையான ஒரு டிரான்சிட்டாகவே இருக்கும். கும்பபுதத்தில் கும்பத்தில் எப்போ புதன் இருந்தாலும் பெரும்பாலும் என்னுடைய அப்சர்வன்ஸில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நன்மை செய்கிறது தான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி போகிற இந்த புதனுடைய சஞ்சாரமும் வந்து ஒரு நல்ல ஒரு அறிகுறியாக கன்னியாராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். சனியினுடைய சஞ்சாரத்தில் ஏற்படும் ஒரு சிறு சில தடைகளை நீக்கிறதுக்கு வந்து அவங்க அருகாமல் எல்லாருக்கும் நம்ம வந்து இயற்கையாக வந்து சொல்கிறது என்னென்னா ஆலய தரிசனம் இல்லை நம்மளுடைய பர்சனல் ப்ரேயர்ஸ், நம்ம ஏதோ வெளிநாட்டில் இருக்கோம் இல்லை நம்மளுக்கு கோவில் போகிறதுக்கு உண்டான நேரமோ அதனுடைய வசதியோ, ஆனால் நேரம் சொல்கிறேன், நேரத்துக்கு ட்ராவல் பண்ணுற வசதியோ இல்லாதப்போ பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற கோயிலில் இருக்கிற சிவன் சந்நிதியோ இல்லை முருகப்பெருமானுடைய சந்நிதியோ போயிட்டு வழிபட்டு இருந்தால் இந்த விதமான தொல்லைகள்லாம் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக இது எல்லாருக்கும் இருக்கும். உத்தர நட்சத்திரம் அஸ்தா இது கன்னியாராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கூடுதலான நன்மையும் ஹாப்பி அவுட்லுக் அண்ட் ஹாப்பி லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம், ஒரு கேர்லெஸ்னஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அதுலேருந்து அவங்க வந்து பொறுப்பற்ற தன்மையிலேருந்தும் கொஞ்சம் வெளியில் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து அன்றாடம் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு முக்கியமான நாட்களாகவும் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகவும் எல்லாருக்கும் இருக்கும்.
சித்திரையில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு கூடுதலான நன்மையும் வெற்றியும் ஏற்படக்கூடிய மாதமாக சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ஒரு கன்னியாராசிக்காரங்களுக்கு நம்ம ஒரு 50% காஷன் அப்படின்னா, மேஜர் பிளானட்ஸ்னுடைய டிரான்சிட் இருக்கிறதுனால அந்த அவங்க ஜாகிரதையாக இருக்க வேண்டியது செலவு, மற்ற விஷயத்தில் அவங்களுடைய பேச்சு, இந்த மாதிரி விஷயத்தில் ஜாகிரதையாக இருந்தாங்கன்னா இந்த மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக அமையும். ஜென்மத்தில் இருக்கிற குருவினுடைய போக்கு வந்து நிறைய திசையில் சிந்தனைகள் இருக்கிறப்போ ஃபோக்கஸ் அப்படின்னு பேர், ஒரே ஒரு விஷயத்தை வந்து எடுத்து யோசனை பண்ணி கான்சன்ட்ரேட் பண்ணால் இந்த மாதம் ஒரு நல்ல வெற்றிகரமான மாதமாக எல்லா கன்னியாராசிக்காரங்களுக்கும் வாங்குது. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கா டிவியை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.